தமிழக அரசுக்கு நல்ல சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழக அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசு தொடர்ந்து இடையில் தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் அதை அமலுக்கு கொண்டு வர முடியாமல் அதுக்கு தடையாக இருப்பவர்களுடைய ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் ஆனந்த் ஆர் என் ரவி அவங்க, அதே மாதிரி தமிழ்நாடு மக்கள் கிட்ட நம்ம கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாங்க ஜிஎஸ்டி சொல்லிட்டு, அதை வசூலிச்சுட்டு திருப்பி மாநிலங்களுக்கு பகிரணும், ஷேர் பண்ணிக்கணும், எல்லா ஸ்டேட்டுக்கு மத்தியிலும் ஷேர் பண்ணிக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. ஒரு ரூபா நம்ம இடம் வசூல் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கற 29 பைசா தான். இன்னைக்கு எய்ம்ஸ் சொல்லிட்டு மதுரையில புகழ்பெற்ற அந்த எய்ம்ஸ் மருத்துவரை தொடக்கணும்னு சொல்லிட்டு 2015 அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி அன்னைக்கு அடிக்கல் நாட்டாங்க அது ஒன்றிய அரசு. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணும். இன்னைக்கு மறுபடியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பூமி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் விட்டுருவானுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வருமான நிலைச்சல் கண்டிப்பா யாருக்கும் அந்த நம்பிக்கையே கிடையாது. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் பாகம் 2 விரிவாக்க திட்டம், அந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 63,000 கோடி. இந்த 63,000 கோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பாதி கொடுக்கணும், நம்ம மாநில அரசு தமிழக அரசு பாதியை கொடுக்கணும். ஆனா ஒன்றிய அரசை சார்ந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ங்கிறது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு குழு, அதற்குண்டான ஒப்புதலை கொடுக்காம இதுவரைக்கும் நிதியை கொடுக்கல. ஆனா உங்களுக்கு தெரியும், ஓமார் போனீங்கன்னா பல இடங்களில் போனீங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இனிய வாய்ப்பு நடந்திருக்கும், வேலை முடிஞ்சிருக்கும். அது முடியாததுக்காக நம்ம ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆனா அந்த வேலைகள் அந்த திட்டப்பணிகள் தோல்வி ஏற்பட்டக்கூடாது, தடங்கள் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிதி நெருக்கடியிலையும் நடப்பு வருஷம் 9,000 கோடி நம்ம தமிழக அரசு ஒதுக்கி இந்த 2024-25 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ஒதுக்கி இருக்கு. இவ்வளவு நிதி நெருக்கடியில நம்ம அரசாங்கம் ஒதுக்குது. அதாவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது. இதை ஜனங்க படிச்சவங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், கிராமப்புறங்கள்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு 120,000 ரூபா ஆகும், அது 78,000 ரூபா நாங்க கொடுத்துடுறோம், மீதி 42,000 ரூபா வந்து மாநில அரசு கொடுக்குறோம் சொன்னாங்க. ஆனா 120,000 ரூபா வச்சு குடிசை கூட கட்ட முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய மாநில அரசு தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு 2,40,000 ரூபா ஆகும் சொல்லிட்டு 1,62,000 ரூபா நிதியா நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது, மீதி 78,000 நிதியை ஒன்றிய அரசு கொடுக்குது. அது கூட சில சமயம் கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த அந்த வீடுகள் அந்த வீடு திட்டத்துக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறாங்க, மோடி வீடு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திட்டம் ஆனா ஸ்டிக்கரா ஒட்டிட்டாங்க, ஸ்டிக்கரா ஒட்டிட்டாங்க. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு. இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம், நீங்க ஜாஃபர் சாலிக் போதை பொருள் கடத்தல் மூலமா இன்னைக்கு அதிமுகவும் அதிமுகவை சேர்ந்த அண்ணன் எடப்பாடியும் சரி, பாஜக மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலையும் சரி, அவங்க நம்மளுடைய திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, 2013 அதிமுக ஆட்சியில் இதே ஜாஃபர் சாலிக் 40 லட்சம் போதைப் பொருள் அவர்கிட்ட பிடிபட்டு கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்துல அங்க இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல அங்க போதைப் பொருள் எடுத்து அந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த சட்டப்படி அவங்கள வழக்கு தொடுக்கிறாங்க அரசாங்கம். ஆனா அந்த வழக்குல அவருக்கு எதிரான நல்ல தகவல்களையும் சாட்சிகளையும் நம்முடைய அன்றைய அதிமுக அரசு கொடுக்காததுனால அவர் விடுதலையாயிடர். அப்போ இந்த ஜாஃபர் சாலிக்காக வாதாடிய அவர் விடுதலைக்காக வாதாடிய வழக்கறிஞர் யார் தெரியுமா, பால் கனகராஜ். அவர் யாருன்னா இன்றைய பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர், அணியோட மாநில வழக்கறிஞருடைய தலைவர். பாருங்க, அதிமுக அரசு கொடுக்க வேண்டிய தரவுகளை சாட்சிகளை சரியா கொடுக்காதனால விடுதலை ஏறாரு. இதே ஜாஃபர் சாலிக் வெளியே வரணும்னு சொல்லிட்டு
அன்னைக்கு கோர்ட்ல வாதாட உடையாரு, இன்னைக்கு பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் பால் கனகராஜ். இவங்க நம்ம முதலமைச்சர் மேல நம்ம அரசாங்கத்து மேல குறை சொல்றாங்க. ஒரு கேள்வி கூத்து, அந்த இந்த போதை பொருள் விஷயமா பேசுறதுக்கு தார்மீக உரிமை இழந்து விட்டது அதிமுகவும் பாஜகவும். உங்களுக்கு சொல்றேன், போதை பொருள் அது கடத்தும் போது இன்னைக்கு உலகம் ஒரு மோசமான விஷயம். இன்னைக்கு நம்ம இளைய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து. இன்னைக்கு சாராயம் போய், கஞ்சா போய், இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க, அதாவது செயற்கை மருந்துகள் மூலமா தயாரிக்கப்படுற அந்த அந்த மருந்துகளை தான், அந்த போதை பொருளை தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் ஹெராயின், கொக்கெயின், மெத்தம்ஃபெடமைன், இதுதான் அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இது நம்ம ஊர்ல தயாரிக்கிறாங்களா? கிடையாது. இது எங்க தயாரிக்கிறாங்க? நீங்க பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அது போன்ற அந்த நாடுகள்ல அதை உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி கடல் வழியா அதை கடத்திட்டு வந்து நம்ம குஜராத்தில் இருக்க துறைமுகம் அங்க இறக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. ஆனா இதை தடுக்க வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு, ஒன்றிய உள்துறை அமைச்சகம், நம்ம இந்தியாவுடைய காவல் கடற்படை, அதே மாதிரி நேஷனல் நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, தேசிய போதைப் பொருள் தடுப்பு மை, இவங்கதான் இந்த போதை வெளிநாடுகளிலிருந்து ஒரு போதைப் பொருளை தடுக்க வேண்டிய கடமை அவங்கிட்டதான் இருக்கு. ஆனா நேற்று கூட பேப்பர்ல படிச்சேன், கிட்டத்தட்ட 420 கோடி மதிப்பிலான அந்த மெத்தம்ஃபெடமைன் அந்த போதைப் பொருளை வந்து குஜராத் கடலோர பகுதியில் நம்மளுடைய காவல்படை கடற்படை இந்திய கடற்படை பிடிச்சிருக்கிறார். ஆனா வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மதிப்போட போதைப் பொருள் நம்முடைய இந்தியாவுக்குள்ள வருது. அதுல ஒரு 5% பிடிக்கிறார். மீது 95% இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு வருது. இதை தடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம், தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம், அவங்க அதை கோட்டை விட்டுட்டு நம்ம தமிழக அரசு மேலேயோ நம்முடைய ஒரு அபாயகரமான நிலை நாடு போயிட்டு. அதனால்
பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை தேச தந்தை காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த இந்தியாவை லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் வீரத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை தியாகிகளின் இரத்தத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை நம் தாய்நாடு இந்தியாவை காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை ஆயிரத்தி மரபாக பாஜகவை தோற்கடிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும் என்று சொல்கிறேன். அதே வேளையில் தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்காக பாடுபடும் முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் தலைமையிலான இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. கிரேக்க மன்னன் பிலிப்புக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், காடிகளுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித ஜவஹர்லாலுக்கு ஒரு இந்திர அம்மையார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மு க ஸ்டாலின், அண்ணன் தளபதி அவர்களின் புகழ் ஓவிய அவர்களின் மக்கள் தொண்டு வளர்வு என கூறி வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.